ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நண்பன் டாட் இன்ஃபோ. இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணக்காரராகிய முகேஷ் அம்பானியோடைய கடந்த ஆண்டு வருமானம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 180 கோடி ரூபாய் மட்டும்தான். அதாவது நான் அவருடைய சேலரியை பத்தி பேசிட்டு இருக்கேன். இதே காலகட்டத்தில் விராட் கோலி எவ்வளவு சம்பாதிச்சிருக்காரு தெரியுமா? 228 கோடி ரூபாய். அதாவது முகேஷ் அம்பானியை விட 48 கோடி ரூபாய் அதிகமா சம்பாதிச்சிருக்காரு. அப்பா, விளையாட்டு துறையில இருக்கக்கூடிய விராட் கோலி இவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறாருன்னு நீங்க ஆச்சரியப்பட்டீங்கன்னா உண்மையிலேயே நீங்க ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் அதிகமா சம்பாதிச்ச பட்டியல விராட் கோலி 100வது இடத்துலதான் இருக்காரு. 100வது இடத்துல இருக்க விராட் கோலி 228 கோடி சம்பாதிச்சாரா? அப்ப முதல்ல இருக்கிறவர் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பார் அப்படின்ட்டு நமக்கு ஆச்சரியமா தோணலாம். இன்னைக்கு நம்ம உலகத்திலே அதிக அளவு சம்பாதித்த அத்லீட்ஸோடைய டாப் 10 லிஸ்ட தான் பார்க்க போறோம். ப்ரொபஷனல் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே அதிகமா சம்பாதிக்கக்கூடிய நபர்களா திகழறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த 10 பேருடைய பர் டே ஆவரேஜ் இன்கம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2.5 கோடி ரூபாய். ஆமாங்க, 24 மணி நேரத்துல நான் சொல்ல போற இந்த 10 பேருமே மினிமம் 2.5 கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல முதலாவதா வர போறது யாருன்னு கெவின் வெயின் டியூரான்ட். கோல்டன் ஸ்டேட் வாரியர்ஸ் டீமுடைய ஸ்மால் ஃபார்வர்டா இருக்கக்கூடிய டியூரான்ட் பாத்தீங்கன்னா 2019 முதல் 6 மாசத்துல மட்டும் 484 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு. இந்த 484 கோடி ரூபாயில 241 கோடி ரூபாய் அவருக்கு விளம்பரம் மூலமா கிடைச்சிருக்கு. 213 கோடி ரூபாய் சேலரியாவும் பரிசு தொகையாவும் அவரு சம்பாதிச்சிருக்காரு. டியூரான்ட் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 2 தடவை NBA சாம்பியன்ஷிப் வின் பண்ண டீம் மெம்பரா இருந்திருக்கிறாரு. 2017 2018 அவரு கோல்டன் ஸ்டேட் வாரியர்ஸ்க்கு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அது மட்டும் கிடையாது, அந்த 2 வருஷத்துலயும் அவர் தான் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆஃப் தி இயர் அவார்டும் வின் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல, 2012 16 யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காக்காக ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வின் பண்ண டீம்ல விளையாடி இருக்காரு. 2010 பேஸ்கெட் பால் வேர்ல்டு கப்பும் அவர் வின் பண்ணிருக்காரு. உண்மையிலேயே இவ்வளவு சாதனை புரிஞ்சிருக்கிற அவரு இந்த அளவு வருமானம் பாக்குறது ஆச்சரியத்துக்குரிய விஷயமே கிடையாது. டியூரான் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பெய்டு அத்லீட்டோட லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்காரு. 9வது இடத்துல யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கெவின் டியூரான்டனுடைய கோல்டன் ஸ்டேட் வாரியர்ஸோட டீம்மேட் ஸ்டீஃபன் கரி தான் இருக்காரு. இவரு டியூரான்ட விட 100 கோடி அதிகமா சம்பாதிச்சிருக்காரு. 565 கோடி ரூபாய் அவரு 2019 முதல் 6 மாசத்துல மட்டும் சம்பாதிச்சிருக்காரு. அதுல விளம்பரம் மூலமா 289 கோடி ரூபாய் மட்டும் அவரு சம்பாதிச்சிருக்காரு. மீதமுள்ள 276 கோடி ரூபாய் சேலரி அண்ட் பிரைஸ் மணி. 2010 14 இவரு USAக்கு வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்திருக்காரு. ஒலிம்பிக்ல இவர் இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணல. அதே மாதிரி NBA சாம்பியன்ஷிப்ஸ்ல 2018 17 15 இந்த 3 வருஷத்துலயுமே சாம்பியன்ஷிப் வின் பண்ண டீம்ல அவர் விளையாடி இருக்காரு. தொடர்ச்சியா 5 வருடமா ஸ்டீஃபன் கரி டாப் 10 லிஸ்ட்ல இருந்துட்டு இருக்காரு. நம்ம லிஸ்ட்ல அடுத்த ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா லெப்ரான் ரேமண்ட் ஜேம்ஸ். லாஸ் ஏஞ்சலிஸ் லேக்கர்ஸோட ஸ்மால் ஃபார்வர்டு தான் இவரு. இவரு USAக்கு 3 தடவை ஒலிம்பிக் கோல்டு மெடல் வாங்கி கொடுத்திருக்காரு. அதாவது அந்த டீம்ல விளையாடி இருக்காரு. இவருடைய இந்த 6 மாசம் வருமானம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 625 கோடி ரூபாய். அதாவது சாலிடா ஒரு மாசத்துக்கு 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. இவரு இதுவரை 4 தடவை NBA மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆஃப் தி இயர் அவார்டு வின் பண்ணிருக்காரு. லெப்ரான் ஜேம்ஸ் பாத்தீங்கன்னா பேஸ்கெட் பால் மட்டும் கிடையாது, இது வரைக்கும் 4 மூவிஸ்ல அவர் நடிச்சிருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய ஹாலிவுட் ஆக்டரா ஆகணும்ன்றதுதான் லெப்ரான் ஜேம்ஸ்னுடைய ட்ரீமா. நம்ம கடைசியை பார்த்த 3 பேருமே பேஸ்கெட் பால் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்த ஆள் பாத்தீங்கன்னா ஃபுட்பால், அதாவது USAல ரக்பியை தான் ஃபுட்பால்னு சொல்லுவாங்க. ரக்பி பிளேயர் ஆகிய ஆரன் சார்ல்ஸ் ரோட்ரிகிஸ் தான் நம்ம லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்கிறாரு. இவருடைய கடந்த 6 மாத வருமானம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 645 கோடி ரூபாய். லெப்ரானை விட 20 கோடி ரூபாய் கூடுதலா சம்பாதிச்சிருக்காரு. ஆனா இதுல ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா இவரு சேலரி அண்ட் பிரைஸ் மணியா மட்டுமே 554 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு. அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா 91 கோடி மட்டும்தான் இவர் சம்பாதிச்சிருக்காரு. இவரு NFL அதாவது நேஷனல் ஃபுட்பால் லீக்ல கிரீன் பே பேக்கர்ஸ் டீமுக்காக விளையாடிட்டு இருக்காரு. 2010 அந்த டீமுக்கு இவர் சூப்பர் பவுல் சாம்பியன்ஷிப்ஸ் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. அந்த வருஷத்துல மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆஃப் தி இயர் அவார்டும் அவர் வின் பண்ணாரு. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா வர்றதும் ஒரு ரக்பி பிளேயர் தான், சியாட்டில் சீஹாக்ஸோடைய ரசல் வில்சன் தான் நம்ம லிஸ்ட்ல 6வது அதிகம் சம்பாதித்த விளையாட்டு வீரர். இவரு 675 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு. அதுல 555 கோடி ரூபாய் சேலரி அண்ட் பிரைஸ் மணி, 120 கோடி ரூபாய் என்டோஸ்மெண்ட் ரெவன்யூ. இவர் 2013 தனது டீமுக்காக சூப்பர் பவுல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. இவர்கிட்ட ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இவர் ரக்பி பிளேயர் மட்டும் கிடையாது, இவர் ஒரு பேஸ்பால் பிளேயரும் கூட. 2018 நியூயார்க் ஆங்கிஸ் டீமுக்காக இவர் பேஸ்பால் விளையாடி இருக்காரு. எதுக்காக விளையாடினார் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுடைய கடைசி ஆசை தன்னுடைய மகனை ஒரு பேஸ்பால் பிளேயரா பாக்கணும் அப்படின்றதுதான். ஆனா அந்த மேட்ச் அவர் விளையாடும் போது அவங்க அப்பா பாக்கல, ஏன்னா 2010 டயபெட்டிஸ் காரணமா அவர் இறந்து போயிட்டாரு. இருந்தாலும் அப்பாவுக்காக செய்யணும்னு சொல்லி அவர் அந்த டீம்ல ஜாயின் பண்ணி விளையாடி இருக்காரு.
இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாருமே நமக்கு ஓரளவுக்கு பரிச்சயமா இருந்த வீரர்கள் தான். அடுத்ததா நம்ம பார்க்க போறவரு நம்ம எல்லாருக்குமே கிட்டத்தட்ட தெரிந்த ஒரு விளையாட்டு வீரர் தான். இவர் நம்ம லிஸ்ட்ல ஐந்தாவதா இருந்தாலும் விளம்பரங்கள் மூலமா அதிக அளவு வருமானம் பார்த்த வீரர்கள் இவர் தான் நம்பர் ஒன். அது வேற யாரும் கிடையாது, டென்னிஸ் உலகத்தோட முன்னாள் வேர்ல்ட் நம்பர் ஒன் ரோஜர் ஃபெடரர் தான். ஃபெடரர் பாத்தீங்கன்னா இந்த 6 மாசத்துல 680 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு. அதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அதுல அவருடைய சேலரி அண்ட் பிரைஸ் மணி வெறும் 48 கோடி தான். பாக்கி உள்ள 632 கோடி ரூபாய அவர் விளம்பரங்கள் மூலமாவே சம்பாதிச்சிட்டாரு. என்னது வெறும் 48 கோடி ரூபாய் தான் அவர் சம்பாதிச்சாரா அப்படின்ட்டு ஆச்சரியப்படாதீங்க. டென்னிஸ் மேட்சஸ்ல அதிகம் சம்பாதிச்சதும் ஃபெடரர் தான். டென்னிஸ்ல மற்ற கேம்ஸ் மாதிரி அந்த அளவுக்கு அதிகப்படியான பரிசு தொகை கிடையாது. இருந்தாலும் விளம்பரங்கள் மூலமாவே நம்மளுடைய லிஸ்ட்ல ஃபெடரர் 5வது இடத்தை பிடிச்சிட்டாரு. ஃபெடரர் இது வரைக்கும் 2 ஒலிம்பிக் மெடல்ஸ் வின் பண்ணிருக்காரு. 1 டபுள்ஸ் கேம்ஸ்ல கோல்டு மெடல 2008லயும் 2012ல சிங்கிள்ஸ் சில்வர் மெடலும் வின் பண்ணிருக்காரு. ஃபெடரருடைய இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா இது வரைக்கும் 20 கிராண்ட்ஸ்லாம் டைட்டில்ஸ் வின் பண்ணிருக்காரு. இந்த சாதனையை இது வரைக்கும் வேற யாருமே பண்ணது கிடையாது. மொத்தத்துல அவர் 1200 டென்னிஸ் மேட்சஸ் வின் பண்ணிருக்காரு. என்னடா அது ஃபெடரர் விளம்பரத்தை வச்சே இவ்வளவு சம்பாதிச்சிட்டாருன்ட்டு நம்ம ஆச்சரியப்பட்டா நம்ம லிஸ்ட்ல 4வதா இருக்கக்கூடிய கனிலியோ ஆல்வரேஸ் பாத்தீங்கன்னா விளம்பரங்கள் மூலமா சம்பாதிச்ச தொகையே ரொம்ப சொற்பம் தான். அவர் விளம்பரங்கள் மூலமா சம்பாதிச்சது வெறும் 14 கோடி தான். ஆனா சேலரி அண்ட் பிரைஸ் மணி மூலமா அவர் எவ்வளவு சம்பாதிச்சிருக்காரு பாத்தீங்கன்னா 676 கோடி ரூபாய். நம்ம லிஸ்ட்ல 4வதா இருக்கக்கூடிய ஆல்வரேஸ் தான் சேலரி அண்ட் பிரைஸ் மூலமா அதிக தொகை சம்பாதித்த வீரர்கள்ல முதலிடத்துல இருக்கிறாரு. இவர் மெக்சிகோவை சேர்ந்த ஒரு குத்துச்சண்டை வீரர். ஆல்வரேஸோட ரெக்கார்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 9 வேர்ல்ட் டைட்டில்ஸ் வின் பண்ணிருக்காரு. அவர் விளையாடின 55 காம்படிஷன்ஸ்ல 52ல அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. ஒரே ஒரு தடவை ஃபிளாய்டு மேவெதர் கிட்ட தோத்து இருக்கிறாரு. 2 மேட்ச் டிரா ஆயிருக்கு. கனிலியோ ஆல்வரேஸோட ஒரு மேட்சோட ஃபீ எவ்வளவு தெரியுங்களா? 172 கோடி ரூபாய். ஒரே ஒரு மேட்சுக்கு அவர் வாங்குற ஊதியம் 172 கோடி ரூபாய். அப்ப உண்மையிலேயே நினைச்சு பாருங்க, இதுக்கு பின்னாடி எவ்வளவு ஹார்ட் ஒர்க் இருந்திருக்கணும், உண்மையிலேயே இவர் எவ்வளவு டெடிக்கேட்டடா இருந்தா அந்த அளவுக்கு இவரால சார்ஜ் பண்ண முடியுதுன்னு சொல்லி. சரி, இது வரைக்கும் நம்ம பேஸ்கெட் பால் பார்த்துட்டோம், ரக்பி பார்த்துட்டோம், டென்னிஸ் பார்த்துட்டோம், பாக்ஸிங் கூட பார்த்துட்டோம், இன்னும் ஃபுட்பால் வரவே இல்லையே அப்படின்னு ஆச்சரியப்படாதீங்க. அடுத்து வரக்கூடிய 3 பேருமே ஃபுட்பாலை சேர்ந்தவங்க தான். 3வதா இடத்துல இருக்கிறது பிரேசிலியன் கேப்டன் நெய்மார் தான். இவர் இந்த 6 மாசத்துல இது வரைக்கும் 724 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு. ஊதியம் மற்றும் பரிசு தொகை மூலமா 517 கோடியும் விளம்பரங்கள் மூலமா 207 கோடியும் சம்பாதிச்சிருக்காரு. நெய்மரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவரு பிரேசிலுக்காக 60 இன்டர்நேஷனல் கோல்ஸ் அடிச்சிருக்கிறாரு. இதுல என்ன பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா அவர் பிரேசிலுக்காக அதிக கோல்கள் அடித்த பட்டியல்ல 3வதா இருக்கிறாரு. முதல்ல பீலேயும் 2வது ரொனால்டோவும் இருக்காங்க. நெய்மர் 2016ல பிரேசிலுக்காக ஒலிம்பிக் கோல்டு மெடல் வின் பண்ணிருக்கிறாரு. அந்த வின் பண்ண டீமுக்கும் அவர் தான் கேப்டன். நெய்மரை கிட்டத்தட்ட 20 கோடி பேர் அவருடைய சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 2வதா இருக்கிறது ஃபார்வர்டர் ஃபார் ஜுவென்டஸ் போர்ச்சுகீஸ் ப்ரொஃபஷனல் ஃபுட்பாலர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான். இந்த வருஷத்துல ரொனால்டோ 760 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு. அதுல 517 கோடி ரூபாய் சேலரி அண்ட் பிரைஸ் மணி, 243 கோடி எண்டோஸ்மெண்ட் டீல் மணி. கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் இது வரைக்கும் போர்ச்சுகலுக்காக அதிக கோல்ஸ் அடிச்சிருக்கிறாரு. இது வரைக்கும் அவர் 88 கோல்ஸ் அடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, போர்ச்சுகலுக்காக அதிக கேம்ஸ் விளையாடின வீரரும் அவர் தான். 150 மேட்சஸ் அவர் விளையாடி இருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது வரைக்கும் உலகத்திலே அதிக விலைக்கு விற்கப்பட்ட ஜெர்சில கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட ஜெர்சி தான் முதல் இடத்துல இருக்கு. அவருடைய ஜெர்சிஸ் மட்டும் இது வரைக்கும் $600 மில்லியன் மேல விற்பனை ஆயிருக்கு. அவ்வளவு பேரு அவருடைய டிஷர்ட்டை வாங்கியிருக்கிறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்தியாவை சேர்ந்த யாருமே வரலையே அப்படின்னு நீங்க கவலைப்படுறது எனக்கு தெரியுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்தியாவிலேயே அதிக அளவு சம்பாதித்த வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா விராட் கோலி தான். விராட் கோலி இந்த வருஷத்தோட முதல் 6 மாசத்துல எவ்வளவு சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 165 கோடி ரூபாய் அவரு சம்பாதிச்சிருக்காரு. விராட் கோலி 27 கோடி ரூபாய் இது வரைக்கும் சேலரி அண்ட் பிரைஸ் மணியாவும், 138 கோடி ரூபாய் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாவும் சம்பாதிச்சிருக்காரு. நம்ம லிஸ்ட்ல 3வதா வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ சர்ப்ரைஸ், அர்ஜென்டினாவுடைய ப்ரொபஷனல் ஃபுட்பால் பிளேயர் லியோனல் மெஸ்ஸி. லியோனல் மெஸ்ஸி இந்த முதல் 6 மாசத்துல மட்டும் 876 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறாரு. அதாவது கிட்டத்தட்ட டெய்லி அவரு 5 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. மெஸ்ஸி அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிளேயர். இது வரைக்கும் மெஸ்ஸி 695 கோல்ஸ் அடிச்சிருக்கிறாரு. 2008ல் அர்ஜென்டினாக்கு ஒலிம்பிக் கோல்டு மெடல் வாங்கி கொடுத்திருக்கிறாரு. கிளப் கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவர் விளையாடின டீம்ஸ் 33 டைட்டில்ஸ் வின் பண்ணிருக்காங்க, 10 லாலிகா டைட்டில்ஸ் வின் பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவர் விளையாடுற பார்சிலோனா டீமுக்கும் அர்ஜென்டினா டீமுக்கும் மெஸ்ஸி தான் கேப்டனாவும் இருக்காரு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தோணலாம், இந்த விளையாட்டு வீரர்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்குது, எவ்வளோ டாக்டர்ஸ் சயின்டிஸ்ட் டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்குலாம் இவ்வளோ சம்பளம் கிடைக்கிறது இல்லை அப்படின்ட்டு நம்ம மனசுக்குள்ளே தோணலாம். இதில் நம்ம ஆச்சரியப்படவே தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், லியோனல் மெஸ்ஸி விளையாடின பார்சிலோனா டீம் கடந்த ஒரு வருடத்தில் அவங்க சம்பாதித்த ரெவன்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,200 கோடி ரூபாய். ஒரு வருஷத்தில் மட்டும் 7,200 கோடி ரூபாய் அவங்க ரெவன்யூவாக பார்த்துருக்குறாங்க. அந்த 7,200 கோடியில் 1% தான் அவங்க மெஸ்ஸிக்கு பே பண்ணியிருக்கிறாங்க. அப்போ உண்மையிலே நமக்கு புரியணும் இந்த பிளேயர்ஸ் அவங்க டீம்ஸ்க்கு எந்த அளவுக்கு வேல்யூ ஆட் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் மூலமாகவும் டெடிக்கேஷன் மூலமாகவும் அவங்களுடைய பேமெண்ட்ஸை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த டாப் பிளேயர்ஸ் எப்பயுமே அவங்கள நம்பி பணம் போட்ட டீம்ஸை ஏமாற விட்டதே கிடையாது. அதனால தான் அவங்க இந்த அளவுக்கு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இந்த வீரர்கள் மேலும் மேலும் உயர்ந்த நிலையை அடையிறதுக்கு நம்ம நண்பன் .info மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை நான் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.